Hi guys, welcome back to my channel. In this video, we will talk about week 40 the serials high and low. So, what is the serial top list? What are the changes? So, our favorite low or high is full update. Already, we will share the specific ones. This is only increase decrease full update. Serials. So, first, we will talk about the channel Sun TV. So, Sun TV is low. ஆப் ரேட்டிங் எடுத்துட்டோம்னா எப்பவும் போல பாண்டவர்ல தான் ரொம்பவே லோவா போயிட்டு இருக்கு. சோ ரேட்டிங் அப்படினு பாக்கும்போது 2.05 அதுக்கு அடுத்து லோ அப்படினு எடுத்துட்டோம்னா மீனாதான். சோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு பாக்கும்போது டாப் 1 பொசிஷன்ல வெரி ஹை ரேட்டிங்கா எதி நீச்சல் அச்சுமன் பண்ணிருக்காங்க 11.54. கயல் வந்து டாப் 2 பிளேஸ்ல இருக்கு, ரேட்டிங் எடுத்துட்டோம்னா 10.72 அச்சுமன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து டாப் 3ல சேஞ்ச் நடந்திருக்கு. சோ வானத்தை போல பிஃபோர் வீக் இருந்தாங்க, இந்த வீக் பாக்கும்போது வந்து சுந்தரி தான் டாப் 3 போஷனா அச்சீவ்மென்ட் பண்ணிருக்காங்க 10.12. 4th பிளேஸ்க்கு வானத்தை போல போயிருக்காங்க 10.07. அதுக்கு அடுத்து என்ன சேஞ்சஸ் அப்படினு சொல்லிட்டு பாக்கும்போது இப்ப ரீசன்ட்டா டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. வானத்தை போல 1 hour எபிசோடா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பாக்கும்போது மிஸ்டர் வனிமி டைமிங்கை சேஞ்ச் பண்ணாங்க. சோ சேம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்ததனால என்ன நடந்திருக்கு அப்படினு பாக்கும்போது மிஸ்டர் வனிமியோட ரேட்டிங் எப்பவுமே 8 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும், இப்ப டைமிங் சேஞ்ச் பண்ணனால 5.75 வந்து ரீச் பண்ணிருக்காங்க. சோ இது லோவா டைம் பொறுத்து தான் சீரியலோட ரேட்டிங் இன்க்ரீஸ் டிக்ரீஸும் ஆகும். ஸோ அதே மாதிரி 10 PM லான்ச் பண்ணுறதுனால 5.75 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அன்பேவா வந்து 10:30 லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அதோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது டோட்டலி ரொம்பவே டிக்ரீஸ் ஆகி 2.74 தான் அன்பேவா ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்டே வந்து அன்பேவா லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ லோவாக பார்க்கும்போது ரொம்பவே போயிட்டு இருக்கு 10:30 வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால. சோ இதுதான் வந்து சன் டிவில நடந்த சேஞ்சஸ், மத்தபடி எல்லாமே நார்மல் தான். சோ டாப் 5 அப்படினு சொல்லிட்டு பாக்கும்போது எதிர்நீச்சல், கயல், சுந்தரி, வானத்தை போல இனியா, சோ எப்பவுமே போல டாப் 5 இவங்க தான் அச்சீவ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்கமிங்ல சேஞ்சஸ் இருக்க போது, ஏனா வந்து எதிர்நீச்சல் 9 சேஞ்ச் பண்ணிட்டு இனியா 9:30 சேஞ்ச் பண்ண போறாங்க. சோ டிஆர் ரேட்டிங் சேஞ்சஸ் மட்டும் இல்லாம காம்படிஷனும் இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது விஜய் டிவி. சோ விஜய் டிவில என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே லோ டிஆர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிழக்கு வாசல் ஆல்ரெடி 2 பாயிண்ட் சம்திங் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ போய் கரெக்டாக 2ல வந்து நின்றுட்டாங்க. ஸோ இது ரியலாக வந்து சீரியல் டீமுக்கு ரொம்பவே ஒரு சேட் நியூஸ் தான். ஏன்னா இப்போ டைமிங்கை வேறு சேஞ்ச் பண்ணி 4 PM லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் இப்போ ஸ்டோரி லைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதாவது அர்ஜுன் ரேணுகா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ். ஸோ கண்டிப்பாக டிஆர் ரேட்டிங் நெக்ஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்ணே கலைமானே ரேட்டிங் பார்க்கும்போது 2.63 அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. தேர்டு லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்லம்மா ரேட்டிங் வந்து 2.90 அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ப்ரைம் டைமில் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பொன்னி தான் இந்த தடவை அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க 3.28. ஆல்மோஸ்ட் வந்து பொன்னி வந்து லோவாக போயிட்டுருந்துச்சு, இப்போ பொன்னி நல்ல ஒரு டிஆர் ரேட்டிங் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது மகாநிதி வேறு லெவல் மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ 1/1 வெரி இன்ட்ரெஸ்டிங் சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்க்கும்போது டிஆர் ரேட்டிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரேட்டிங் டுடே பார்க்கும்போது 5.38 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து BB7ஓட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4.17 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் டாப் 5 சீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே போல சிறகடிக்கு ஆசை டாப் 1 அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 8.84. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாப் 2ல ரெண்டு சீரியலும் சேம் பொசிஷனில் இருக்காங்க. ஒன்று பார்க்கும்போது பாக்கியலக்ஷ்மி, இன்னொன்று பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர். ஸோ ரேட்டிங் வந்து 8.21 தான் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை டாப் 2 விஜய் டிவியில் ரெண்டு சீரியல்ஸ். டாப் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஹா கல்யாணம் ரேட்டிங் வந்து 6.82 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 4ல வந்து மகாநதி இருக்காங்க. ஸோ மகாநதியை நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நான் ப்ரைம் டைமில் பொன்னி ஹை லெவல், எப்பவுமே போல டாப் 1 சிறகடிக்கு ஆசை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விஜய் டிவியில் நடந்த சேஞ்சஸ். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஜீ தமிழ். ஸோ இதில் ஜீ தமிழில் லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கிளைமேக்ஸ் ஷேர் பண்ணேன்,
தவமாய் தவம் இருந்து. ஸோ இந்த சிரல் தான் 1.61 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்திரா 1.80, அமித்யா நம்பர் 1 1.84, அதுக்கடுத்து சண்டைக்கோழி 1.97. ஸோ இதெல்லாமே வந்து 1 point something டிஆப் ரேட்டிங் தான் நான் ப்ரைம் டைமில். இதையும் வந்து 2.05 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்த்தி தீபம் டாப் 1 எப்பவுமே போல் 6.64 ரீச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து அண்ணா ரீச் பண்ணியிருக்காங்க 5.58. ஸோ டாப் 3ல மாறி இருக்காங்க 4.94, பட் 4th பிளேஸும் 5th பிளேஸும் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அதாவது 4th பிளேஸில் திருப்பி மீனாட்சி பொண்ணுங்க வந்திருக்காங்க 4.26. சீதாராமன் பார்க்கும்போது 4.72 அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்தி தீபம், செகண்ட் பிளேஸில் அண்ணா, தேர்ட் பிளேஸில் மாறி, ஃபோர்த் பிளேஸில் மீனாட்சி பொண்ணுங்க, ஃபிஃப்த் பிளேஸ் சீதாராமன். ஸோ இதுதான் வந்து சீரியலோட சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே தான் பார்க்கும்போது சீரியலோட சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த வாரம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வாரம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல் டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5 சீரியல்ஸுமே வந்து சன் டிவி தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சீரியல் பற்றின டிஆப் ரேட்டிங் மட்டும் இல்லாமல் சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.